ட்விட்டர் சிஇஓ ஜாக் வைத்திருந்த பிராமண ஆதிக்கத்தை ஒழிப்போம் என்கிற போஸ்டர் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் இந்த போஸ்டரை உருவாக்கியது ஒரு தமிழ் பெண் என்கிற விவகாரம் வெளியாகியுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தின் சிஇஓ ஜாக் கடந்த வாரம் இந்தியா வந்தார். இந்தியாவில் அவர் ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி, ஏஆர் ரஹ்மான் உள்ளிட்ட பிரபலங்களை சந்தித்தார். இந்த நிலையில் நவம்பர் 9 பத்திரிகையாளர்கள், பெண் போராளிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியின் புகைப்படம் கடந்த வாரம் வெளியானது. அதில் புகைப்படத்தில் ஜாக் கையில் ஒரு போஸ்டர் வைத்திருந்தார். அதில் ஆங்கிலத்தில் ஸ்மாஷ் பிராமணிக்கல் பெட்ரியார்கி, அதாவது பிராமண ஆதிக்கத்தை ஒழிப்போம் என எழுதியிருந்தது. இந்த போஸ்டர் ட்விட்டர் சிஇஓ வைத்திருந்தது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள பிராமணர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்தனர். பல பிராமணர்கள் இதனால் மனமுடிந்ததாக எழுதியிருந்தனர். சிலர் ட்விட்டரிலேயே சென்று ட்விட்டர் சிஇஓ ஜாக்கே பிளாக் செய்து ரிப்போர்ட் கொடுத்தனர். இதுவும் பெரிய வைரலானது. இந்த நிலையில்தான் இந்த போஸ்டரை உருவாக்கியது ஒரு தமிழ் பெண் என்கிற விவகாரம் வெளியாகி உள்ளது. அமெரிக்காவில் வசித்து வரும் தேன்மொழி சவுந்தரராஜன் என்கிற சமூக செயற்பாட்டாளர் தான் இந்த போஸ்டரை உருவாக்கியது. ஒரு கருப்பின பெண் இந்த வாசகத்தை ஏந்தி நிற்பது போல வடிவமைத்து இருந்தார் தேன்மொழி சவுந்தரராஜன். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 2 முன்பே இவர் இந்த போஸ்டரை உருவாக்கிவிட்டார். அது தற்போது ஜாக்கால் வைரலாகி உள்ளது. உலகம் முழுவதிலும் நடக்கும் சாதி ஆதிக்கத்திற்கும் நிற ஆதிக்கத்திற்கும் இந்த வாசகத்தை உருவாக்கியதாக தேன்மொழி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இந்தியர்கள் ஜாதி பாகுபாடு பார்க்கிறார்கள் என சில மாதங்கள் முன்பு இவர் எழுதிய கட்டுரை அமெரிக்காவில் பெரிய வைரலானதும் குறிப்பிடத்தக்கது.